வெல்கம் டு ஜெய்நூல் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் வந்து அஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம் அதுக்கு வந்து நான் அவுள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை காலை டிஃபன் டின்னர் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் இதில் வந்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் வந்து மலாட்டா பயிர் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து வறுபடட்டும் ஒரே ஒரு வந்து வரமிளகாய் எடுத்திருக்கேன் நம்ம கடையில் போய் ஃப்ரைட் ரைஸு அந்த நூடுல்ஸ்லாம் நூறுரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு இருபது ரூபாய் செலவில் வந்து இந்த அவள் உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா வருப்பட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம எப்பயுமே வந்து ஈவினிங் டைமில் எதனா ஒரு கடையில் போய் அதிகமாக காசு கொடுத்து வாங்குவோம் அதுக்கு நம்ம வீட்லேயே வந்து வெறும் இருபது ரூபா செலவில் அழகாக இது செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப உடலுக்கும் நல்லது கெமிக்கல் இல்லாத கடையில் போய் ஒன்று வாங்கி சாப்பிட்றோம் அதில் எதனா வந்து ஒரு கலப்படம் சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காய பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கட்டும் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது வெறும் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து இது செஞ்சிடலாம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து ஓரளவுக்கு வ நல்லா வதங்கி வரட்டும் ரொம்ப வதங்க தேவையில்ல ஓரளவுக்கு வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து வதங்க விட்டுருங்க வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல ஒரு வெங்காயம் நம்ம வீட்டில் அந்த பருப்பு வகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதை போட்டு செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் லேசாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள்லாம் சேர்க்காதீங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்றோம்ல அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனால் கடையில் வந்து நிறைய மசாலா ஐட்டம்லாம் சேர்ப்பாங்க இது சிம்பிளாக நம்ம வீட்லேயே அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அவுள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தோம்ல தண்ணியில் அதை வந்து நல்லா வடிகட்டிடுங்க தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துட்டு இதை வந்து உதிரி உதிரியாக இருக்கும் ரொம்ப ஊறிடக்கூடாது பதம் ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஊறிடுச்சுன்னா சாதம் குழஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது கை தான் உதிரி உதிரியாக இருக்கும்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா வடிகட்டி வச்சுருங்க இதை நல்லா இப்போ கிண்டிட வேண்டியது தான் அவளு உப்புமா ரெடி ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு காலையில் டிஃபன் நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் வந்து இந்தமாதிரி அவல் உப்புமா செஞ்சு கொடுங்க ரொம்ப டைம் எடுத்துக்காது சிம்பிளாக செஞ்சிடலாதுக்கு அதுக்கு டிஷ்லாம் எதுவுமே தேவை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம வந்து லெமன் சாதம்லாம் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஃப்ரைட் ரைஸு ஈவினிங் டைமில் கூட செஞ்சு கொடுங்க இது நூடுல்ஸு இந்த உப்புமாலாம் செஞ்சு சாப்பிட்டா ரவ உப்புமா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இருந்துச்சின்னு சொல்லுங்கள் இது ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு இப்போ இது நம்ம பிளேட்டில் போட்டுடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண ரொம்ப கிண்டி விட்டிங்கன்னா அது வந்து வானல்லலாம் வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதுக்கை தான் கடைசியாக வந்து வினிகர் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணுறதுக்கு அட் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க வினிகர் வினிகரில் வினிகர் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கையை சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நம்ம அவ்வளோ உப்புமா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை பிளேட்டில் போட்டுடலாம் சுட சுட சாப்பிட பார்த்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்கும் ஒரு ஒரு வயிறு ரொம்பன மாதிரியும் இருக்கும் அதுக்காயை தான் இது செஞ்சு சாப்பிட்டாலே போதும் வயிறு ரொம்பிடும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ